வெல்கம் பேக் காஸ்ட் கேபி டாகர்ஸ் சுக பிரதானி இன்னைக்கு உங்கள் கூட நான் ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிலையை பார்த்து இருக்க படிக்கட்டு கேட்டுச்சான் நீ மட்டும் ஏன் பாரு உள்ளேயே இருக்க நான் மட்டும் ஏன் வெளியில் இருக்க உன்னையே கையெடுத்து கும்பிட்றாங்க என்னையே காலால் விதிக்கிறாங்கன்னு அந்த சிலையை பார்த்து அந்த கல் கேட்டுச்சான் உன்னே அந்த சிலை அதுக்கு ரிப்ளே பண்ணிச்சான் என்னையும் ஒன்னையும் ஒரே கல்லால் தான் பண்ணாங்க நீ ஒரு அடி அடித்தோடனே வழி தாங்காமல் கீழே செதறி ஓடிட்ட பட் நான் என்ன உளியால் வச்சு அடித்தாங்க செதுக்கினாங்க உருக்கினாங்க நான் எல்லாத்தையும் பொறுத்துண்டேன் ஸோ எல்லாத்தையும் நான் பொறுத்துன்றதால தான் என்னால் என் லைஃப்பை லீட் பண்ண முடிஞ்சது அதனால தான் நான் உள்ளே இருக்கேன் நீ வெளியில் இருக்கேன்னு அந்த சிலை வந்து திரும்ப ரிப்ளை பண்ணித்தான் ஸோ இந்த சிலைக்கும் கல்லுக்கும் நடந்த கான்வர்சேஷன் என்ன தான் ஒரு ட்ராமேட்டிக்காக லைக் ஒரு கற்பனை நயத்தோடு இருந்தாலும் பட் இதில் உள்ள இருக்கிற நுணுக்கத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிட்டே ஆகணும் இந்த கதை நம்மளுக்கு சொல்ற மாரல் என்னென்னா நம்ம லைஃப்ல நிறைய விதமான கஷ்டம் துயரம் வரும் மலை போல் துயரம் வந்தாலும் ஒரு நொடி கூட நம்ம கலங்கக்கூடாது என்னதான் கப்பலே கவுந்தாலும் கணத்தில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கப்பல் கவுந்துடுச்சா தூக்கி போட்டு வேற கப்பல் வாங்குன்ற மாதிரி தான் அந்த பழமொழியோட மீனிங் இருக்கும் கஷ்டம் வருதா இட் பி லெட் இட் பி சிரிக்கிறீங்களா லெட் இட் பி ஆனால் எதுக்குமே நம்ம மனசை நம்ம விட்டு கொடுக்க கூடாது லைக் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம என்ன விஷயத்தை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அடுத்த பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சைனிங் ஆஃப்